வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட இது உங்கள் வீடாக கட்டு தர யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங்க்கு வந்து நம்மளோட பெரிய கீரியை வந்து போட போகிறோம். என்ன பொட்டை யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நேற்று ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கழுத்தில் அந்த மயில் முடி இருக்கக்கூடிய பொட்டையை தான் போட்டிருக்கோம். அதாவது மயில் பொட்டைக்கு ஒரு 5 கிலோ இருக்கக்கூடிய சேவை, நம்மளோட நல்ல ஒரு லைனேஜ் சேவலை தான் போட்டிருக்கோம். பெருசாக வித்தியாசம் கிடையாது கேஜ் ப்ரீடிங்க்கும் ரிங் ப்ரீடிங்க்கும். இதுக்குனுடைய நம்ம கேஜ் ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை வச்சதில் கரு சேர்ந்து 4 முட்டையிலாம் குஞ்சு பிடிச்சி 6 முட்டையில் வந்து கரு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னொரு அட்டம்ப்ட்டு வந்து எதுவும் முதல் அட்டம்ப்ட்லேயே முடிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கீரிக்கும் இந்த விடைக்கும் வந்து இப்போ நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு ரிசல்ட்டு வருது, ஒரு 10 முட்டை விட்டுச்சுன்னா என்ன ஒரு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கேஜ் ப்ரீடிங் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சிக்காக தான் இந்த வந்து ஒரு வீடியோ பதிவு. இந்த கீரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 கிலோ 5 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ கண்டிப்பாக 5 கிலோலேருந்து 6 கிலோ திடத்தில் இருக்கும். ஆனால் பெட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ தான் இருக்கும். நல்ல ஒரு பெரிய சேவலுக்கு ஒரு ஆவரேஜான பொட்டை, நல்ல பெரும்பொட்டெல்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான பொட்டை. ஆனால் நல்ல சண்டை லைன் உள்ள பொட்டை, நல்ல சின்ன மூக்கு, சாரி முகமே பார்த்திங்கன்னா சின்ன முகமாக இருக்கும். அதுக்காகவே இந்த பொட்டையை வந்து நான் 2-3 ஈடு குஞ்சே இறக்கி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் முத முறையாக வந்து ரிங்கு கேஜ் ப்ரீடிங்கில் வந்து என்ன ஒரு சல்ட்டு வருது. ஆனால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா பழைய கேஜ் ப்ரீடிங்க்கு என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுமோ அதே ஃபுட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஐகாலில் தரேன், அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சிங்க என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ் ப்ரீடிங்கில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த சேவலுக்கு இறங்கின குஞ்சு தான் அப்படின்னு நம்ம வந்து 100% வந்து சொல்லிடலாம். வெளியில் நம்ம வெட்டையை விட்டு வந்தோம்னா ஒரு 10 சேவை கிடக்குற நம்மள்கிட்ட, 10 சேவலில் வந்து எதில் மிதி வாங்கினுச்சு அப்படின்னே வந்து நமக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக சரி கீரியில் இறக்கணும்னு ஒரு ஆசையில் இந்த மாதிரி ரிங் ப்ரீடிங்கில் போட்டுக்க, ரிங்ஸ் ப்ரீடிங்கில். இதான் வந்து அந்த பெட்டை கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் முடி, அதாவது அந்த வளைவி முடி அதிகமாக கிடக்கும். வளைவு பொட்டை தான் அது, கருங்கால் வளைவு பொட்டை. சின்ன கண் இருக்கும், சின்ன கண், முகமே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், பொட்டையே ஓரளவு சின்னதாக, ஆனால் முகம் பார்த்திங்கன்னா கட்டையாக சின்னதாக இருக்கும். இந்த கேஜ் ப்ரீடிங்கோட, சாரி இந்த ரிங் ப்ரீடிங்கோட அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் ப்ரீடிங்னு போட்டு ஒரு குஞ்சு இறக்கி வச்சுருந்தோம், ஒரு வெறும் 4 குஞ்சு மட்டும் தான் இறங்கினுச்சு 10 முட்டையில். அதோட அப்டேட்டை வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த குஞ்சை கொஞ்சம் காட்டுங்க, சிக்ஸை காட்டுங்க அப்படின்னு. ஏன்னால் நம்ம வீடியோ எடுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாம் பயந்து ஓடிடுதுங்க. இதுதான் அந்த 4 சிக்ஸு. இப்போ நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட அந்த சின்ன ஒரு இந்த பேன் தொல்லை இருக்குது, பேன் தொல்லையினால் வந்து இவங்க முகத்துலலாம் வந்து இந்த பேன் உட்காந்துருக்கு. இருந்தாலும் நான் வந்து அதுக்கு மருத்துவம் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து அந்த 4 சிக்ஸு வந்து காட்ட சொன்னாங்க எல்லா நண்பர்களும். ஒரு 1 மந்த் ஆன ஒரு இந்த சிக்ஸு. இந்த கீரி சேவலுக்கும் அந்த விடைக்கும் இறங்கக்கூடிய எக் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து அதில் எவ்வளோ ஹேட்ச் ஆணுச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீரா கட்டுத்தர யூடியூப் சேனல் முழுமையான ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.